ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட பார்பி டால் ஹவுஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டீச்சர் செட்டு, பார்பி செட்டு, டாக்டர் செட், கிச்சன் செட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற என்னோடய இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம டால் ஹவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வேஸ்ட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன சைஸில் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நாலு சைடு இருக்குல்ல, நம்ம ரெண்டு சைடு இருக்க அட்டையை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து எனக்கு அகலம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே மூடி இருக்குல்ல அதையுமே சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பெரிய பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த மூடியை ரெண்டையுமே சேர்த்து வச்சு பின்னாடி கூட நம்ம செலோட்டை பொட்டிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒன்று போல் நமக்கு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து வந்து சின்ன சின்ன பாக்ஸாக ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஒட்டிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரே பாக்ஸாக கிடைக்கல, ஸோ அதனால் ரெண்டு பாக்ஸாக சேர்த்து ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட ஒரே பாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அடுத்து இன்னொரு சின்ன பாக்ஸ் எடுத்து அதையுமே ரெண்டு பாக்ஸாக சேர்த்து ஒட்டியிருக்கேன். இது வந்து நமக்கு ஹைட்டாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அந்த பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம், ஆனால் நமக்கு கலர் பேப்பர் தான் இன்னுமே நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே கலர் பேப்பர் ஒட்டி கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பாக்ஸில் பிங்க் கலர்லேயும் ஒரு பாக்ஸில் வந்து ப்ளூ கலர்லேயும் ஒட்டியிருக்கேன். பின் பக்கம் வந்து நம்ம அட்டையில் ஒட்டிடுவோம்ல, ஸோ அந்த பக்கம் நான் கலர் பேப்பர் ஒட்டலை. இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த பெரிய பாக்ஸோடு சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம இதை ஒட்டினதுக்கப்புறமா அதே கலர் பேப்பரில் வந்து சின்னதாக டிசைனாக கட் பண்ணியிருக்கேன். வளைவு வளைவாக வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டு அதை ஒரு டிசைனாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸ் மேலே வந்து இதை ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அந்த பாக்ஸை சுற்றிலும் நமக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் கார்ட்போர்டு ஒட்டி நம்ம வந்து இதை ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கு பேப்பர் ஒட்டி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அடுத்து நம்ம அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லுமே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் பாக்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒட்ட போகிறோம். கீழே வந்து லைட் பிங்க்கில் ஒட்டியிருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் டார்க் பிங்க்கில் ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த ப்ளூ கலருக்கு அதே ப்ளூ கலர் தான் ஒட்டியிருக்கேன். அப்புறம் ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல லைட்டாக எல்லோ கலரில் ஒட்டியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒட்டும்போது பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பாக்ஸ் எடுத்து கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒயிட் கலரில் சின்னதாக அட்டை வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ அது மேலே வந்து ஒயிட் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நம்ம அந்த அட்டை ஒட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக ஷர்ட் வாங்கின அட்டையில் இருக்கிறதுல கட் பண்ணி அதில் வந்து மேலே ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல சேர்த்து வச்சு நம்ம பின்னாடி செலோடேப் யூஸ் பண்ணி ஒட்டும்போது இந்த அட்டை வந்து கரெக்டாக நின்றுக்கும். அப்புறம் உள்ளேயும் நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணுவோம்ல, ஸோ சேர்த்து ஒட்டும்போது கரெக்டாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இது ஃபுல்லுமே நம்ம இப்போ வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், க்ரீன் கலரும் எல்லோ கலரும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லுமே கலராக ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸில் எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். அதாவது கபோர்டு மாதிரி கிச்சனில் மேலே இருக்கும்ல, அந்த கபோர்டில் வந்து மேலே டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லுமே லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ நான் எல்லோ கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம கபோர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஹேண்டிலுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிட்டேன். இல்லைனா இதில் வந்து நீங்கள் சின்னதாக பீட்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா இயரிங் பட்ஸில் இருக்கும்ல அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து மேலே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தீப்பட்டியில் அடிப்பட்டி இருக்கோம்ல, அந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கிறதுல எடுத்திருக்கேன். அது மட்டும், அந்த அடியில் இருக்க பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஆர்டரில் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்றா நம்ம ஒட்டும்போது நமக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம ரெண்டு பாக்ஸ் ஒட்டினோம்ல, பிங்க் கலர் ப்ளூ கலரில் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இதை செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம அழகாக அந்த பெட்டி வச்சு யூஸ் பண்ணி அழகாக ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது அந்த ரெண்டு பாக்ஸுக்கும் நடுவில் நம்ம வச்சு செட் பண்ணிடலாம். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கனால நம்ம கலர் பண்ணக்கூட அவசியம் இல்லை, அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மகோல் எடுத்திருக்கேன். இந்த தெர்மகோலில் இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம சுற்றிலும் ஒட்டிடலாம். அல்லது நீங்கள் சின்னதாக பிங்க் கலர் கிளாத் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட தெர்மகோல் மேலே சுற்றி அப்படியே நம்ம பெட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்ச்லேருந்து சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதை வந்து பில்லோவாக மேலே வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து கோல்டன் கலரில் ஒரு ஷீட் மாதிரி ஒட்டியிருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். கீழே வந்து காலியாக போன ஒரு மேட்ச் பாக்ஸை ரெட்டையாக கட் பண்ணி அதை வந்து நம்ம கீழே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க ட்ராயர் மாதிரி நம்ம வந்து ஒட்டிடலாம். கீழே இருக்க அந்த அடிப்பெட்டியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ட்ராயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். இதுலேயுமே கலர் பேப்பர் வந்து சுற்றிலும் நம்ம எல்லோ கலரில் ஒட்டிடலாம். அந்த ஒயிட் கலரில் இருக்கிற இடத்துல வந்து நான் ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இல்லை அதுக்குமே நம்ம கலர் பேப்பர் ஒட்டணும் அப்படின்னா அதுக்குமே கலர் பேப்பர் ஒட்டி அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால அதை ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி நீளமாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம மடக்கிடலாம். மடக்கி இதை சுற்றிலும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது மேலே வந்து இதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்து மேலே ஒட்டிடுங்க. அது மேலேயும் ஒரு கலர் பேப்பரை ஒட்டி அழகாக ஸ்டூல் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அல்லது பெட் சைட் டேபிள் மாதிரியும் இதை வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பெட்டு கிட்டே வைக்க அவ்வளோ இடம் இல்லாதனால அந்த இன்னொரு கார்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பெட் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இதில் வந்து சின்னதாக இருக்கனால நம்ம இன்னொரு கார்னரில் இந்த டேபிளை வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கார்ட்போர்டிலே நம்ம ஒரு டேபிள் வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கிச்சனுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி கீழே ஒட்டியிருக்கோம்ல பாக்ஸில், அதுலேயுமே எல்லோ கலர் பேப்பர் ஒட்டிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கபோர்டு இருக்க மாதிரி நான் வரைகிறேன். இல்லை இதுலேயுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம மேலே வந்து எப்படி கட் பண்ணி ஒட்டினோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதுலேயுமே அந்த ஹேண்டில் மாதிரி வச்சு இதையும் கபோர்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு சின்ன பாக்ஸ் கிராஃப்டில் நம்ம எம்சிஎல் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பாக்ஸ், இந்த மாதிரி இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இது மேலே வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. அழகாக சோஃபா வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மெட்டீரியல்லேருந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த முன்னாடி சோஃபா முன்னாடி வைக்கிறதுக்கு டேபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கலர் பேப்பரும் கட் பண்ணி அதை கவர் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து அதோட கீழே வந்து இயரிங் பட்ஸில் அந்த ஸ்டிக் இருக்கும்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த கிச்சன் கபோர்ட் பக்கத்தில் ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம டைனிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லும் கவர் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இது பின்னாடி வந்து டபுள் டேப் ஒட்டி இதை வந்து சோஃபா பக்கத்தில் நம்ம ஒட்டிடலாம். இது வந்து டிவி மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டபுள் டேப் வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் அது முன்னாடி தூக்குனாப்பில் டிவி மாதிரியே எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்படி ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நம்ம முன்னாடி கண்ணாடிக்கு வந்து பிஸ்கட் பேப்பர்லலாம் சில்வர் கலரில் இருக்கோம்ல அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்பி செட்டில் பண்ணோம்ல சின்னதாக கிளாக்கு பேகு இதெல்லாம் ஃபோம் ஷீட்டில் பண்ணோம்ல, ஸோ அதெல்லாத்தையுமே இந்த இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்கில் வந்து பார்பி செட்டை வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் இது எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு பேப்பர் கப் எடுத்து அந்த பேப்பர் கப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் பாதியை கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து நம்ம பாத்ரூம் செட்டப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதில் கட் பண்ண இன்னொரு பீஸ் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி பாதியாக மடக்கி இதை வந்து அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ நமக்கு வந்து டாய்லெட் செட்டப் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒயிட் கலர் அட்டையில் வந்து இந்த மாதிரி மடக்கி ஒரு இதில் வந்து சின்னதாக ஓட்டை இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அது மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு டாய்லெட் செட்டப் வந்து கரெக்டாக வந்துச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூட டப்பா தான். இதில் வந்து பாதியை கட் பண்ணிக்கோங்க. பாதியை கட் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நமக்கு வந்து பாத் டப் மாதிரி கிடைக்கும், அந்த வளைவாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அட்டையை அதே ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிடலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி போட்ட மீதி பாதியை எடுத்து அதோடய விளிம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி இந்த பாத் டப்பில் மேலே வந்து அந்த குழாயில் தண்ணி வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து வச்சு நம்ம அது மேலேயே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. ஈஸியாக அந்த மாதிரி பாத் டப் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பிளாக் கலரில் ஃபோம் ஷீட் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒயிட் கலரில் சின்ன பேப்பர் கட் பண்ணி ஒட்டியாச்சு. இதை வந்து டிவிக்கு ரிமோட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி மேலே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பேப்பரில் இந்த மாதிரி டிசைனாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பெட்டு ரெடி பண்ணோம்ல, அதில் ரெண்டு சைடும் ஒட்டி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாத் டப்புக்கும் அது வந்து பிளெயினாக ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஸோ அதனால் அதில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம அந்த பாத் டப் ரெடி பண்ணும்போது கட் பண்ண பீஸில் இந்த மாதிரி அந்த பாக்ஸில் மீதியை கட் பண்ணி இதை வந்து வாஷ் பேசினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ட்போர்ட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர் வந்து ரெண்டு டைனிங் டேபிளுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து ரெட் கலரில் ஃபோம் ஷீட் கட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிடலாம். அடுத்து அந்த கலர் பேப்பர்லேயே சின்ன சின்னதாக இந்த மாதிரி வரைஞ்சி டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபோட்டோஸாக நம்ம வந்து வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒட்டிக்கலாம். அடுத்து கலர் பேப்பர்லேயே இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை வந்து நம்ம மேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி டிவிக்கு கீழே இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ டிவிக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி நம்ம இதை வந்து ஒட்டிடலாம். அதையுமே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராவில் வந்து வளையக்கூடிய இடமா இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கிச்சனில் பாத்திரங்கள் ஒரு இடத்துல அந்த குழாய் இருக்கணும்ல, ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபெவிபால் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் பாட்டிலோட மூடி இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற ஃப்ளவர்ஸை வந்து செட் பண்ணி இதை வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி வீட்டில் டெக்கரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இந்த வீட்டில் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் செட்டில் ரெடி பண்ண அந்த அடுப்பை வந்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடு ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அடுப்பை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பெட்டில் வந்து பலூன் வச்சு பெட்ஷீட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உடஞ்சி போன பலூனு கூட நம்ம பெட்ஷீட் மாதிரி மேலே வச்சுக்கலாம். அடுத்து அந்த பாத்ரூம்லையுமே பாருங்கள், வாஷ் பேசின் வந்து ஒட்டியாச்சு. அது மேலே டேப்புக்கு வந்து அந்த ஸ்ட்ரால் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். கீழேயுமே சின்ன பீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரா ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு அழகாக ஒரு டால் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டால் ஹவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் தனித்தனி ஒவ்வொரு ரூமாக ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.